உயிரெழுத்துக்கள் எப்படி படிக்கணும் எழுதணும் அப்படிங்கறத சொன்ன இல்லையா மிஸ். இப்போ அத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். This is your year-term book. இதுதான் உங்களுடைய தமிழ் புத்தகம். இந்த வருடத்திற்கான தமிழ் புத்தகம் பாடங்களும் இந்த புக்ல அடங்கி இருக்கு. சரிங்களா? இதல நம்ம உயிரெழுத்துக்களை பார்க்க போறோம். சரிங்களா? உயிரெழுத்துக்கள் 12. பேஜ் நம்பர் 3. பேஜ் நம்பர் 3. அதுல இருக்கு பாருங்க. உயிரெழுத்துக்கள். சரிங்களா? இது உங்களுடைய தமிழ் புத்தகம். புத்தகம் வாங்கினவனே அதுக்கு நல்ல ரெப்பர் ஷீட் போட்டுட்டு லேபிள் பேஸ்ட் பண்ணி அழகா உங்களுடைய புக்க வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம அதுல தமிழ் எழுத்துக்களை ஃபர்ஸ்ட் எழுத்த பார்க்கலாம். ஆ. ஆ எப்படி எழுதணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்ப சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு கோடு இருக்கு பாருங்க. இந்த ரெண்டு கோட்டை தொட்டு கரெக்டா எழுதணும். ஓகேவா? எழுதும் போது ஷேக் பண்ண கூடாது, வாய் திறந்து சொல்லி எழுதணும், சத்தமா படிக்கணும், படிச்சுக்கிட்டே எழுதணும். ஓகேவா? ஆ. ஆல ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன வட்டம் போட்டிருக்கேன் பாருங்க மிஸ். வட்டம் அழகா போட்டிருக்கேனா? இப்ப உங்க நோட் எடுத்து அதுல வட்டம் ரைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் செகண்டா வந்து வட்டத்துல இருந்து ஒரு சின்ன கர்வ் போட்டுக்கோங்க. முதல்ல வட்டம் போட்டோம், அதுக்கப்புறமா வட்டம் போட்டு சின்ன வளைவா இப்படி வளைச்சோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வட்டம், இந்த வட்டத்தை எழுதினேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன அரை வட்டம் எழுதிட்டேன் பாருங்க. அரை வட்டம் எழுதி பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கிருந்து ஒரு படுக்கை கோடு, ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் பாருங்க. இந்த ரெண்டு லைன் தொட்டு தான் எழுதியிருக்கேன், டச் பண்ணிருக்கேன் பாருங்க. எல்லாரும் உங்களோட பென்சில் எடுத்து டச் பண்ணுங்க பாக்கலாம். உங்க கண்ணு டச் பண்ணுங்க, கண்ணு டச் பண்ணிட்டீங்க. உங்க மூக்கு மூக்கு அந்த மாதிரி மிஸ் சொல்ற இந்த லைன்ஸ் டச் பண்ணி ரைட் பண்ணணும். ஓகேவா? ஆ எழுத முழுமையா எழுதுற பாருங்க. வட்டம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன அரை வட்டம், அதுக்கப்புறம் ஒரு படுக்கை கோடு, அதுக்கப்புறம் இங்க ஒரு செங்குத்து கோடு, ஸ்ட்ரெயிட் லைன் ஒண்ணு போட்டு ஆ. சத்தமா சொல்லுங்க பாக்கலாம். ஆ ரைட் பண்ணிட்டு 3-4 டைம்ஸ் வந்து நல்லா ரீட் பண்ணணும். சத்தமா உச்சரித்து பழகணும். ஆ ஆ ஆ ஆ. அடுத்த எழுத்துக்கு போலாமா? மிஸ்டேக் இல்லாம எல்லா லெட்டரையும் எழுதிக்கீங்களா? இப்போ அதே மாதிரி ஒரு வட்டம். சரிங்களா? பாருங்க இந்த ரெண்டு லைன்ல நான் வட்டம் எங்க எழுதிருக்கேன் பாருங்க, இந்த இடத்துல ரைட் பண்ணிருக்கேனா? அதுக்கப்புறம் வட்டம் எழுதிட்டு ஒரு சின்ன அரை வட்டம், அரை வட்டம் எழுதிருக்கேனா? அதுக்கப்புறம் உங்களோட பென்சில ஷேக் பண்ணாம வட்டம், அரை வட்டம், அப்புறம் ஒரு படுக்கை கோடு, படுக்கை கோடு எழுதலாம். வட்டம், அரை வட்டம், படுக்கை கோடு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆ. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆ. இது ஆ. இப்ப நம்ம எழுத போறது ஆ. சரிங்களா? வட்டம், அரை வட்டம், ஆ ஆ ஆ ஆ. நான் எப்படி எழுதிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் வட்டம் போட்டுக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு அரை வட்டம், அப்புறம் ஒரு படுக்கை கோடு, அப்புறம் ஒரு செங்குத்து கோடு, ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்து இங்கிருந்து இப்படி வளைச்சு சின்னதா ஒரு சுழிக்கணும். ஆ ஆ ஆ. எழுதும் போது சொல்லிட்டே எழுதணும். சரிங்களா? பேரண்ட்ஸ் அவங்க எழுதுறாங்க அப்படின்னு விட்டுடாதீங்க.
பக்கத்துல அவங்க உச்சரிக்கறாங்களா அப்படிங்கறத கொஞ்சம் கவனிங்க. நெக்ஸ்ட் ஈ எழுதலாமா? இந்த ரெண்டு லெட்டர் அழகா எழுதிட்டீங்களா நீங்க? சூப்பர், வெரி குட். இப்போ ஈ ரைட் பண்ணலாம். ஓகே, ஈக்கும் இதே மாதிரி ஒரு சின்ன வட்டம் போட்டுட்டுமா? அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் வட்டம் போட்டு ஒரு அரை வட்டம். அதுக்கப்புறம் அரை வட்டம் முடிஞ்சதா இப்ப அதுக்கு அடுத்து அடுத்த ஸ்டெப் வட்டம் அரை வட்டம் ஒரு படுக்கை கோடு படுக்கை கோடு போட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க மிஸ் எப்படி ரைட் பண்ணனும்ங்கறத. வட்டம் அரை வட்டம் படுக்கை கோடு போட்டு ஆக்கு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா கொடுத்தோம் இல்லையா, அத பண்ண கூடாது. இப்ப ஈ எழுதுறோம் இல்லையா, அதனால இப்படி வளைச்சு இத தொடாம ஈ எழுதணும். ஈ எழுதிட்ட உடனே ஒரு 5 டைம் சொல்லி பாருங்க. ஓகேவா? ஈ நல்ல சத்தமா படிக்க பார்க்கலாம். ஈ மிஸ் பாருங்க என்னோட கைகளை எப்படி இப்படி வளைச்சு வச்சிருக்கேன் பாருங்க, அந்த மாதிரி அழகா எழுதணும். ஓகேவா? இப்படி கை வந்திருக்கா மிஸ் காது தொட்டனா அதே மாதிரி இய எழுதணும். ஓகேவா? சோ இய எல்லாரும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஈ எழுதலாமா? ஈ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன் சரியா, அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஸ்ட்ரைட் லைன் போட்டு அதுக்கு பக்கத்துல மேல ஒரு சின்ன கோடு. இந்த லைனை தொட்டு எழுதிருக்கேன் பாருங்க, இந்த ரெண்டு லைனை தொட்டு தான் எழுதுறோம், தொடாம எழுத கூடாது சரிங்களா? அப்புறம் எழுதிட்டு இந்த இடத்துல இந்த ரெண்டு கோடுக்கு நடுவுல ஒரு சின்ன கோடு எழுதிக்கீங்களா? இந்த மாதிரி வந்து இதுக்கு நடுவுல ஒரு சின்ன புள்ளி வைக்க, புள்ளி வைக்கிறதுக்கு உங்களுக்கு எல்கேஜிலையும் நீங்க நல்லா எழுதிருப்பீங்க, அதனால மிஸ் உங்களுக்கு புள்ளி வைக்கிறது எப்படிங்கறத சொல்லி தரலாம். நீங்க பாருங்க அதை இங்க நீங்களே எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆ ஆ இ இ ஆ ஆ இ இ நோட்ல எல்லாரும் எழுதுறீங்களா? அத எப்படி வந்து டூ லைன்ஸ் நோட்ல ரைட் பண்ணணும் அப்படிங்கறத மிஸ் இப்ப உங்களுக்கு சொல்லி தரேன். டூ லைன்ஸ் நோட்ல ரைட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய எல்கேஜில இருந்த ஸ்லேட் எடுத்துக்கோங்க. இதுதான் ஸ்லேட். ஆனா மம்மி டாடி கிட்ட புது ஸ்லேட் வாங்கி கொடுக்கணும்னு அடம் பிடிக்காதீங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட ஸ்லேட் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்லேட்டையே வந்து யூஸ் பண்ணிக்கோ. இங்க பாருங்க ஸ்லேட். ஓகேவா? இதுல நான் மிஸ் வந்து எப்படி ரைட் பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்லேட்டா ஃபர்ஸ்ட் நல்லா கிளீனா தொடச்சுக்கோங்க. ட்ரெஸ்ல எல்லாம் துடைக்க கூடாது சரிங்களா? சின்னதா ஒரு கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க, பக்கத்திலேயே ஒரு சின்ன சாக் வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த சாக் எல்லாம் தொட்டு ரைட் பண்ணுங்க. அப்புறம் எரேஸ் பண்ணும் போது உங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து எரேஸ் பண்ண கூடாது, ஒரு சின்ன கிளாத்ல வச்சு எரேஸ் பண்ணணும். பேரண்ட்ஸ் நோட்ல பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்லேட்ல ஒரு முறை பிராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா? ஆ இப்ப நான் மிஸ் எப்படி எழுதுற அப்படிங்கறத நல்லா பாருங்க. எழுதலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு வட்டம் ரைட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு அரை வட்டம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன படுக்கை கோடு, அதுக்கப்புறம் ஒரு செங்குத்து கோடு. ஆ இத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த விரல்ல ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப பாருங்க நான் பிராக்டிஸ் பண்றேன் பாருங்க. ஆ ஆ இப்படி முடியும் போது நான் ஒரு முறை ஆ சொல்றேன் பாருங்க. எழுத்து தொடக்கத்திலையும் ஆ சொல்லணும், முடியும் போதும் ஆ சொல்லணும். ஆ இந்த மாதிரி ஈ வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஈ வரைக்கும் இதே மாதிரி இந்த ஸ்லேட்ல இங்க ஒரு ரெண்டு எழுத்து, இந்த பின்னாடி பக்கம் ஒரு ரெண்டு எழுத்த நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நோட்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் சரிங்களா? விரல்ல ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்ககிட்ட சாக்கோ இல்ல பல்பும் இருந்ததுன்னா அதுல பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆ இப்போ நான் ரைட் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த ஒரு
5 times, 10 times வந்து A. அது write பண்ணி, practice பண்ணுங்க. கிவா, இப்போ, அந்த slateல நம்ம practice பண்ணியாச்சு. இப்போ நம்ம note எடுத்து write பண்ணலாமா? Miss Kita, 2 lines note இருக்கு. எல்லாரும் fees கட்டி, book storeல, notebooks யோ, note யோ வந்து collect பண்ணிக்கோங்க. Stationary items எல்லாம். ஓகேங்களா? मार्जिन ओरमा மேல ப்ளூலனா இருக்கும் レッドலனா இருக்கும் 2 லைன்ஸ் எப்படி இருக்கு நல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் நல்லா உத்து பாருங்க 2 லைன்ஸ் அழகா இருக்கா இப்போ இதல நம்ம பிராக்டீஸ் பண்ணலாமா எப்படி எழுதணும் அப்படிங்கறத குட்டீஸ் கானன்